எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் விஜயகாந்த். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, ஆர்டிஐ, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம். இது வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமை. நம்மளோட உரிமை என்னென்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து நம்மளுக்கு எங்கேயாவது உபயோகப்படும். இன்றைக்கி உபயோகப்படலினாலும் வேறு இடத்துல நம்மளுக்கு உபயோகப்படும். அதனால் நம்ம வந்து இப்போது வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நம்ம பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன், நம்ம செல்ஃபோன், இப்போ நம்ம வச்சுக்கிற அதாவது டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதை நம்ம சுருக்கமாக சொல்லலாம். அதோட உபயோகத்தை நான் சிலதெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். அது வந்து எல்லோரும் எல்லாத்தையும் உபயோகப்படுத்த மாட்டோம். ஆனால் அது நம்ம இப்போ தெரிஞ்சிட்டோம்னா அது எனக்காவது தேவைப்படும். அதனால் நான் முதல்ல அந்த உதாரணத்தை சொல்கிறேன், எப்படி ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு உபயோகப்படுத்தலான்னு. உங்களுக்கே நிறையா உபயோகம் அதில் தெரியும், அதில் இல்லாதவும் நான் சொல்கிறேன். அது மாதிரி தான் பின்னாடி வந்து நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது தேவைப்படும் போது நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் நம்ம அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம அப்படி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம வழக்கமாக ஃபோன் வந்து ஒருத்தர் கூட பேசுகிறோம், எஸ்எம்எஸ் பண்ணுறோம், இது ரெண்டுக்கும் வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதுபோக இன்றைக்கி என்னென்ன பண்ணலான்னா, ஃபோட்டோ அனுப்புகிறோம் ஸ்மார்ட் ஃபோனில், ஒரு பாட்டை அனுப்பலாம், அப்புறம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம், அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறக்கு வந்து எத்தனை தூரம், எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பஸ்ஸு இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த ஒரு ஊருக்கு போகிறக்கு எங்கெங்கே பஸ் இருக்குன்னு கூட நம்ம வந்து அதில் ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்கலாம். அடுத்தது நம்ம போகும்போது காரில் போனால் எத்தனை மணி நேரம் ஆகும், நடந்து போனால் எத்தனை மணி நேரம் ஆகும்னு கூட நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கண்டுபிடிக்கலாம். அதுபோக வந்து நம்ம சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணுறது, அல்லது வந்து டெக்ஸ்ட் புக், ஏதாவது இ புக் அப்படிங்கிறது வந்து ஒரு புக்கை கூட நம்ம அதில் வந்து படிக்கலாம். இன்றைக்கி வந்து இப்போ அதேமாதிரி நியூஸ் பேப்பரையும் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்து படிக்கலாம். அப்போது இவ்வளோ உபயோகம் வந்து அதுக்கு இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதில்ல, நம்மளுக்கு தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் பண்ணலாம். அப்போ இதுதான் வந்து ஸ்மார்ட் ஃபோனோட உபயோகங்கள். அப்போ இது நீங்கள் தெரிஞ்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆர்டிஐ பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை சொன்னாலே நம்ம மூளை வந்து இந்த மாதிரி பேசும்போது கேட்குற ஞாபகம் வச்சுக்கும். அப்புறம் எப்போது நம்மளுக்கு தேவைப்படும் போது அதையும் நம்மளுக்கு சொல்லும். சரி, இப்போ ஆர்டிஐனா என்னென்னு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். நான் சொல்கிறது வந்து 100% கரெக்டான இன்ஃபர்மேஷனாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதில் வந்து தப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்தும் போது அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சரியான விவரங்களை தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்க. 2005 வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. நம்ம வந்து சட்டம் படிக்க போகிறது இல்லைங்க, அது வந்து நம்ம வேலையில். பட் சட்டத்தோட உபயோகம் என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது செல்ஃபோன் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பிரித்து பார்க்க பழக போகிறதில்லை. இப்போ சொல்லுவாங்க செல்ஃபோன் ரிப்பேர், டிவி ரிப்பேர்னு. அந்த மாதிரி நம்ம சட்ட வக்கீல் அளவுக்கு நம்ம படிக்க போகிறது இங்கே தெரிஞ்சுக்க போகிறதில்ல. செல்ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நம்ம தெரியுறோமோ அது மாதிரி இந்த சட்டத்தினால என்ன யூஸ்னு மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சட்டம் படிக்க போகிறதில்ல, அது வந்து நம்ம வேலை கிடையாது, அது வக்கீலோட வேலை. சரியா? அதனால் நம்ம என்ன பயன்பாடு அப்படிங்கிற மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 2005 வந்து இதை உருவாக்கிக்கிறாங்க. இது வந்து ரெண்டு முக்கிய காரணத்துக்காக உருவாக்கிக்கிறாங்க இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை. அதை நம்ம இனிமேல் ஆர்டிஐனே சொல்லிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பெருசாக சொல்கிற பொதுவாக சுருக்கமாகவே நம்ம சொல்லிக்கலாம் அதை இங்கிலீஷில். என்ன காரணத்துக்கு அதை உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னா, அரசாங்கம் மற்றும் அரசாங்கத்துக்கு சேர்ந்த மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒளிவு மறைவு இல்லாமல் செயல்படணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அது உருவாக்கிக்கிறாங்க. அப்படி ஒளிவு மறைவு இல்லாமல் செயல்பட்டாலே லஞ்சம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு காரணத்துக்காக அதை உருவாக்கிக்கிறாங்க. அப்போ எப்படி வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் ஒருத்தர் அரசாங்கம் செயல்படுத்துன்னு தெரிஞ்சுக்கிறதுனா, மக்களுக்கு வந்து தகவல் என்ன தகவல் கேட்குறாங்களோ அதை கொடுத்தா அங்கே ஒளிவு மறைவு வராது அப்படின்னு இந்த சட்டத்தோட நோக்கம். அப்போ மக்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க இந்த சட்டத்தின் வழியாக. அப்போ அங்கே வந்து மறைச்சி வைக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தையும், அரசாங்கம் மற்றும் அரசாங்கத்துக்கு சேர்ந்த டிபார்ட்மெண்ட், அது அப்போது தகவல் மக்கள் வந்து கேட்டுக்கலாம்.
அதுதான் இந்த சட்டத்தோட நோக்கம். அப்போ நம்மளுக்கு வந்து இது எங்கே பயன்படுதுன்னு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். நம்மளுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா இதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து 2005 இப்போ வந்து 10 வருஷம் ஆச்சு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சட்டம் போடும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு அது வந்து இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. அதை நம்ம இப்போ சுருக்கமான ஒரு உதாரணத்தில் பார்க்கலாம் இது எப்படி பண்ணுறோன்னு. இதில் வந்து நம்மளோட குறைய சொல்ல முடியாது. அதாவது எங்கள் ஊரில் ரோடு சரியில்லைன்னு நீங்கள் இதில் சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம கேட்குறது வந்து தகவல். அதே மாதிரி நம்ம ஒரு கோரிக்கை வைக்க முடியாது, எங்கள் ஊருக்கு ரோடு போடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவும் முடியாது இதில். ஆனால் அதை வேறு விதமாக வந்து இதில் நம்ம செயல்படுத்தலாம். அதுதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது நம்ம ஒரு 3 விஷயங்களை பார்க்கலாம். அதாவது மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு. இதில் எப்படி இந்த ஆர்டிஐயை நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். அதை வச்சு நீங்களே மற்றதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்க. நான் ஒரு உதாரணமாக தான் இந்த முனையை நான் சொல்கிறேன். இப்போ ஸ்கூலில் வந்து எல்லோரும் பெரும்பாலும் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துனது நம்ம கம்மியாக தான் சேர்த்துருப்போம். என்ன காரணம்னா, அதில் வசதிகள் இல்லை, டீச்சர் சரியில்லைன்னு நம்ம ஏதாவது நிறையா காரணம் நம்ம வச்சுருப்போம். இப்போ இந்த அரசாங்கம் வந்து ஒன்று செஞ்சுருக்கு என்னென்னா, ஏழை மாணவர்கள் வந்து ஒவ்வொரு தனியார் பள்ளியிலும் வந்து 30% வந்து சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் வச்சுருக்கு. அதில் வந்து பணம் கவர்மெண்ட்டே கொடுத்துரும். இப்போ உங்கள் அதாவது எல்லா பெரும்பாலான தனியார் பள்ளியில் வந்து அரசு சார்ந்து தான் செயல்படுது. அதாவது அப்படின்னா கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் தான் அந்த இதுவும் ஸ்கூலும் ப்ரைவேட் ஸ்கூலும் நிறையா ரன் ஆகிட்டுருக்கு. அப்போது 100 சீட்டு ஒரு கிளாஸில் வந்து இருக்குதுன்னா அதில் 30 வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும். அது வந்து கவர்மெண்ட்டே பணம் கட்டிடும். இப்போது யாராவது வந்து வருமானம் கம்மியாக இருக்குது ஆனால் நான் இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ நம்ம போய் நேரடியாக போய் அந்த ஸ்கூலில் கேட்டால் சீட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, இந்த ஸ்கூலில் கிடையாதுன்னு சொல்லிடலாம் ஒன்றா. அப்போ நம்மளுக்கு எங்கே போய் யார்கிட்ட கேட்குறது தெரியாது. இப்போ தான் இந்த நம்ம வந்து இந்த ஆர்டிஐ வந்து நம்ம யூஸ் பண்ணோம். என்ன சொல்லணுன்னா, உதாரணத்துக்கு இப்போ திருப்பூர்னு வச்சுக்கலாம். திருப்பூரில் வந்து மொத்தம் எத்தனை அரசு பள்ளிகள் உள்ளன, அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளன அப்படின்னு ஒரு கேள்வி, ஃபஸ்ட்டு கேள்வி. அடுத்தது, அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் எத்தனை சீட்டுகள் ஒவ்வொரு பள்ளியிலும் உள்ளது. அப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் போகணுன்னா அந்த ஸ்கூல் பேரை சொல்லி இந்த பள்ளியில் எத்தனை சீட் அரசாங்கம் இலவசமாக அனுமதித்துள்ளது, அதுக்கடுத்த கேள்வி அதில் தற்பொழுது எத்தனை சீட்டுகள் காலியாக உள்ளது. இப்படி கேட்டால் நம்மளுக்கு வந்து 30 நாளில் வந்து அரசாங்கம் வந்து பதில் சொல்லணும். பதில் சொல்லிச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு எத்தனை சீட்டு நம்ம ஸ்கூல் பக்கத்தில் ஃப்ரீயாக இருக்குதுன்னு. அப்போ நம்ம போய் ஒருவேளை நம்மளுக்கு வந்து வருமானம் குறைவாக இருந்தால் அந்த ஸ்கூலில் நம்ம பையனை வந்து சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தும் போது நம்மகிட்ட வந்திருக்கிற அந்த டீட்டெயில்ஸை நம்ம காட்டலாம். இதான் அரசாங்கத்திலேருந்து வந்த டீட்டெயில்ஸ், நீங்கள் எங்கள் பையனை வந்து உங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்கலான்னு கேட்கலாம். அப்போது இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு தான் வந்து இந்த சட்டத்தை நம்ம வந்து உபயோகப்படுத்தணும். அப்போ இந்த கேள்வியெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு பேப்பரில் எழுதி இதை வந்து பொது தகவல் அலுவலர் அப்படின்னு ஒவ்வொரு துறையில் இருப்பாங்க. இப்போ வந்து கல்வித்துறை, நிதித்துறை, வருமானத்துறை, உள்துறை அப்படின்னு வந்து நிறையா துறை இருக்குது. ஒவ்வொரு துறையிலையும் வந்து ஒரு பொது தகவல் அலுவலர்னு ஒரு ஆஃபீஸ் ஒரு வேலை இருக்குது. அவருக்கு வேலையே என்னென்னா, இந்த மாதிரி எங்கிருந்தெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது மட்டும்தான் அவருக்கு வேலை. அதுக்குன்னே கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கேள்வியை வந்து இந்த மாதிரி எழுதி நம்ம அவங்களுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது வந்து நம்ம 10 ரூபா இதுக்காக ஃபீஸ் கட்டணும். அதை நம்ம டிடி எடுக்கலாம், மணி ஆர்டர் எடுக்கலாம், அல்லது வந்து கோர்ட்டு ஃபீஸ் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டாம்பை வந்து நம்ம வாங்கி ஒட்டி நம்ம கேள்வியை வந்து அனுப்பணும். நம்ம கேள்வி அனுப்பும்போது ஒன்றா கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேருந்து அனுப்பலாம், இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக நம்ம தபால் எழுதிட்டு பதிவு தபால்னு சொல்லுவாங்க, அதாவது என்ன ரெஜிஸ்டர் போஸ்ட், அது வழியாக நம்ம கேள்வி வந்து அனுப்பணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அட்டாச்சி இருக்கும்,
நான் இந்த கேள்வியை அனுப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நார்மலாக போஸ்ட் பாக்ஸில் போட்டக்கூடாது, ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து அதை பண்ணணும். கொரியர் பண்ணக்கூடாது, ரெஜிஸ்டர் போஸ்ட் தான் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ நம்ம கேள்வி வந்து கேட்குறோம், நம்மளுக்கு என்ன தகவல் வேணுமோ அந்த கேள்விக்கு, அதாவது நேரடியாக நம்ம ஒரு கோரிக்கை வைக்காமல் என்ன தகவல் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா அதை வச்சு நம்ம வந்து அவங்கள போய் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரு ஆதாரம் வேணும். ஆதாரம் இருந்தால் தான் நம்ம போய் ஒரு இடத்துல பேச முடியும். அந்த ஆதாரத்தை கேட்குறக்காக தான் இந்த வந்து ஆர்டிஐ வந்து நம்மளுக்கு உபயோகமாகுது. அப்போது வருமானம் கம்மியாகிற ஒரு பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வந்து ஒரு லெட்டர் போட்டு அந்த கேள்வி பதில் வாங்கிட்டு அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் கேட்டு உங்கள் பையனை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ அந்த ஸ்கூலில் அப்படி சேர்த்த மாட்டேன் அப்படிலாம் இடம் கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் கேஸ் கூட போடலாம் கோர்ட்டில். இந்த ஆர்டிஐலேருந்து கிடைச்ச பதிலை வச்சுட்டு இந்த ஸ்கூலில் சேர்த்த மாட்டேங்கன்னா நம்ம கேஸ் கூட போடலாம். அப்போ நம்ம முதல்ல நம்மகிட்ட வந்து ஆதாரம் வேணும். அந்த ஆதாரத்துக்கு தேவையானதான் இந்த சட்டம் வந்து நம்மளுக்கு வழிவகை செய்யுது. அப்போ என்னென்ன நம்ம கேள்வி கேட்கும்போது, நீ என்ன வேலை செய்கிற, நீ எதுக்கு கேட்குறேன்னு சொல்லி நம்மளை கேட்கக்கூடாது அந்த ஆஃபீஸர். அதுதான் இந்த சட்டம் சொல்லுது. யார் எந்த கேள்வி தகவல் கேட்டாலும் அந்த தகவல் கேட்டு நீ என்ன காரணத்துக்காக கேட்டேன்னு கேட்கவே கூடாது. அதே மாதிரி நம்மளை பற்றி மற்ற விஷயம் எதுவுமே கேட்கக்கூடாது. நம்ம வந்து லெட்டர் போடும்போது அட்ரஸ் மட்டும் இருந்தால் போதும், நம்ம என்னது காரணத்துக்காக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்கிருந்துட்டு ஈரோட்டுக்கு நம்ம கேள்வி கேட்கலாம், ஈரோட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு எத்தனை ரூபா செலவாச்சு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். அவங்க கேட்கக்கூடாது, நீ திருப்பூர்லேருந்து நீ எதுக்கு இந்த கேள்வி கேட்குற அப்படி வந்து அப்படி கேட்கவே கூடாது. நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும். அப்போது இந்திய குடிமகனாக இருந்தால் யார் வேணால் எந்த ஒரு பகுதி சம்மந்தமான கேள்வியும் நம்ம கேட்கலாம், அதுக்கு வந்து நம்ம உரிமை உண்டு. அதான் நம்ம சொன்னோம், இது வந்து நம்மளோட அடிப்படை உரிமை. எப்படி ஓட்டு போடுறது வந்து நம்மளோட உரிமையோ, அது மாதிரி இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம்ங்கிறது வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமை. அதனால் நம்ம உரிமை என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் அவங்க மறுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் நம்ம சொன்னோம், கல்வித்துறை, நிதித்துறை, நிறையா துறை இருக்குது. அந்த மாதிரி துறைக்கு நம்ம லெட்டர் போடும்போது எந்த டிபார்ட்மெண்ட் அனுப்புறக்கு நம்மளுக்கு தெரியல, நம்ம தப்பாக அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களே தான் பொறுப்பு. அந்த நம்ம தப்பாக, அதாவது நம்ம வீட்டுக்கு தான் லெட்டரை போடும்போது என்ன போடணும்னா, தப்பாக அட்ரஸ் போட்டோம்னா திரும்பி போய் ஒன்றா அவங்களுக்கு போய் சேராது, இல்லைன்னா திரும்பி வரும். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஆர்டிஐயில் மட்டும் நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் போட்டு அட்ரஸ் தப்பாக இருந்தாலும், அல்லது வந்து தப்பான டிபார்ட்மெண்ட் போட்டாலும், அதை கரெக்டான டிபார்ட்மெண்ட் கொண்டு போய் சேர்த்துறது அவங்க ஒர்க்கு. அஞ்சு நாளில் வந்து கரெக்டான டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிடணும். அதனால் நீங்கள் டிபார்ட்மெண்ட் மாற்றி போட்டுட்டே அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு அவங்க சொல்லவே முடியாது. அதனால் நம்ம அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம வந்து ஆனால் நம்ம ஏதாவது ஒரு துறைக்கு நம்ம அனுப்பணும். உதாரணத்துக்கு பொது தகவல் அலுவலர் குரோம்பேட்டை சென்னை அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸ்க்கு அனுப்பினோம்னா, ஆனால் நம்ம கேட்ட கேள்வி சப்போஸ் ஒரு மருத்துவ சம்மந்தமான ஒரு துறைக்கான கேள்வி பதிலாக இருந்துச்சுன்னா அதை அவங்களே அதுக்கு அனுப்பிச்சுக்கோங்க. அப்போ 30 நாளாக நம்மளுக்கு வந்து பதில் சொல்லணும். நம்ம கேள்வி கேட்டால் 10 ரூபா கட்டினா போதும், அதுக்கு திருப்ப அவங்க நம்மளுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. அந்த 30 நாளுக்குள்ள வந்து பதில் சொல்லுவோம். அப்படி சொல்லிட்டால் நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு லெட்டர் போடலாம். அடுத்த 30 நாளுக்குள்ள பதில் சொல்லிட்டால் நம்ம கோர்ட்டில் கேஸ் கூட போடலாம். அதுதான் இந்த சட்டம் சொல்லுது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டுறோம், நம்மளுக்கு கரண்ட்டு வேணும்னு நம்ம எழுதி வச்சுருக்கோம், நம்ம வீட்டுக்கு வந்து லைன் வேணும்னு எழுதி வச்சுருக்கோம். சப்போஸ் அவங்க லஞ்சம் கேட்குறாங்க, ஒரு 10,000 ரூபா கொடு, நான் அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. இது ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம். ஏன் இந்த நம்ம இந்த லஞ்சத்தை பற்றி இங்கே பார்க்குறோன்னா, இந்த சட்டமே என்ன சொல்லுதுன்னா, லஞ்சத்தை தவிர்க்கறதுக்காக மக்கள் தகவலை கேட்டுக்கிறதுக்காக தான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம இந்த லஞ்சங்கிற இந்த இடத்துல நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறோம். நியாயப்படி உங்களுக்கு கரண்ட்டு வீட்டுக்கு லைன் கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு லெட்டர் போடுறீங்க. என்னென்னு ஒரு தேதி போட்டுக்கிறீங்க, 10/12/2015 அன்று உங்கள் ஒரு ஏரியா போட்டுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு கோவை புதூர்னா, கோவை புதூரில் எத்தனை புதிய மின் இணைப்பு விண்ணப்பம் வந்துள்ளது, அதாவது எத்தனை பேர் இல்லை புதுசாக லைன் கேட்டு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு. அடுத்த கேள்வி, அதில் எத்தனை பேர்த்துக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்குறீங்க, எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் இன்னும் கொடுக்கலை, அதை கொடுக்காதவங்கள வந்து உங்கள் வீட்டோட அட்ரஸ் போட்டு இவங்களுக்கு என்ன காரணத்துக்காக கொடுக்கலை அப்படின்னு நம்ம போடணும். அப்போ இப்படி லெட்டர் போட்டால் அவங்க வந்து உண்மையான காரணம் என்னென்னா உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஒருவேளை அவர் வெறும் லஞ்சத்துக்காக நிறுத்தி வச்சுருக்காருன்னா அவர் மாட்டிக்குவார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், 30 நாளுக்குள்ள உங்களுக்கு பதில் வந்து சொல்லும்போது அந்த அதிகாரி கூப்பிட்டு கேட்பாங்க, இவர் வீட்டுக்கு அவங்க லிஸ்ட் எடுப்பாங்க,
இது வரைக்கும் எத்தனை எத்தனை கனெக்ஷன் லைன் கொடுத்துருக்கோம், இன்னொன்று யார் யார் கொடுக்கல அப்படிங்கும்போது, சப்போஸ் நம்ம வேணும்னே நிறுத்தி வச்சுருந்தா அந்த இடத்துல அவர் மாட்டிக்குவார். அப்போ ஒன்றா புதுசாக உங்களுக்கு லைன் கொடுத்துருவாங்க வீட்டுக்கு, இல்லைன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வச்சு லைன் கொடுக்க சொல்லி அவர் மேலே கேஸே போட்டுடலாம். அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன், நம்மளுக்கு என்ன தகவல் வேணும், ஆதாரம் கிடச்சிச்சின்னா அவங்க மேலே நம்ம கேள்வி கேட்கலான்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வியை வந்து நம்ம தயார் பண்ணணும். அதனால் நம்ம எப்போவுமே ஒரே கேள்வியோடு அனுப்பிச்சோம்னா ஒரே கேள்விக்கு ஈஸியாக பதில் சொல்லிடுவாங்க. மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறேன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, குண்டக மண்டக்க கேள்வி அந்த மாதிரி மடக்கி மடக்கி நீங்கள் கேள்வி வந்து எழுதணும். ஒரு 50 கேள்வி எழுதுன்னு வச்சுக்கேன், எழுதி போட்டால் அவங்க தப்பிக்கவே முடியாத அளவுக்கு அவங்க பதில் சொல்லும்போது மாட்டிக்குவாங்க, ஒருவேளை அவங்க சைடு தப்பு இருந்தால். அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கு சம்மந்தமாக நீங்கள் முதல்ல ஆதார் தேடுறதுக்காக இந்த மாதிரி நம்ம கேள்வி பதில் நம்ம போட்டுட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் சொல்ல எனக்கு எழுதவே தெரியாது நீங்கள் சொல்கிற மாதிரி. அப்போ நான் எப்படி லெட்டர் போடுறதுன்னா, ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, அங்கே வந்து ஒரு பொது தகவல் அலுவலர், உதவி தகவல் அலுவலர்னு ஒருத்தர் இருப்பார். நீங்கள் போய் எனக்கு இந்த மாதிரி லெட்டர் போடணும்னு சொன்னால் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்குன்னே அங்கே ரெண்டு பேர்த்த வச்சுருக்குறாங்க. இது நம்மளுக்கு தெரியுமானே இவ்வளோ நாளும் தெரியாது. அப்போ நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் போய் நம்ம சொல்லலாம்னா, இந்த மாதிரி எங்கள் வீடு லைன் கனெக்ஷன் எங்களுக்கு வந்து வரணும், அது சம்மந்தமாக நான் ஆர்டிஎல்ல கேள்வியெல்லாம் போடணும், நான் கேள்வி சொல்கிறேன், ஒருத்தர் எழுதி கொடுங்கன்னு சொன்னால் அவர் எழுதி கொடுக்கணும். அதுக்குன்னு அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க. அடுத்தது கம்ப்ளைண்ட் தான், அவர் எழுதி கொடுக்கலைன்னா. ஸோ அதுதான் சொல்கிறது, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போகணும், நம்ம போய் அங்கே கேட்கணும். வாட்ஸ்அப்பில் போட்டால் என்றைக்குமே தீர்வே கிடைக்காது. இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன், அது உபயோகப்படாது. நம்ம வந்து இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி எழுதி கொடுக்க சொல்லுங்கள். அதான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து அவங்களுக்கு எழுதி சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா இந்த சட்டமே என்ன சொல்லுதுன்னா, யார் வேணால் யாருக்காகவும் கேட்கலாம். அதனால் வந்து நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு லைன் கொடுக்கலன்னு கேட்கக்கூடாதுன்னு அப்படி பண்ணக்கூடாது. அதனால் நம்ம இதில் அப்படி பயப்பட வேண்டியதில்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க எதுக்காக கேட்டால் நம்மளே கேட்டுருவாங்களோன்னு. அதே மாதிரி தப்பாக கேள்வி கேட்டுட்டேன் உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னால இந்த சட்டத்தில் இட அப்படியும் கிடையாது. ஒன்றா கேட்ட கேள்விக்கு பதில் இருந்தால் பதில் அங்கேருந்து சொல்லணும், இல்லைன்னா பதில் தெரியலனா இது சம்மந்தமில்லாத கேள்வினா இது சம்மந்தமில்லாத கேள்வின்னு அவங்க சொல்லிடலாம். அதனால் அதை விட்டுட்டு நீ தப்பாக இப்படி பார்த்து கேட்டுட்ட அப்படின்னு வந்து அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த சட்டம் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. அதனால் நம்ம கேட்ட கேள்வி தவறுன்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி கேட்டுட்டோங்கிற நம்ம அதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம செய்ய வேண்டியது 10 ரூபா மட்டும் கட்டினா போதும், அதுவும் வறுமை கோடு கீழே இருக்கிறவங்கன்னா அந்த காசும் கட்ட வேண்டியதில்லை, அது அவங்களுக்கு ஃப்ரீ. அடுத்தது இப்போ நான் கேட்குறேன், இது வரைக்கும் வந்து கோயம்புத்தூரில் வந்து எத்தனை எத்தனை ரோடு போட்டிருக்கீங்க இது வரைக்கும், அந்த இது வரைக்கும் போட்ட ரோடோட அத்தனை மேப்பும் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன், அதோடய ஜெராக்ஸ் வேணும்னு கேட்குறேன். இப்போ எனக்கு அவர் 30 நாளுக்குள்ள பதில் சொல்லலைன்னா, சப்போஸ் வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு 500 ரோடு போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, 500 மேப் வச்சுருக்காங்கன்னா அந்த 500 எனக்கு ஜெராக்ஸ் எடுத்து 30 நாளுக்குள்ள சொன்னால் அவங்க எனக்கு ஜெராக்ஸுக்கு வந்து 1 ரூபா 2 ரூபான்னு அவங்க எனக்கு சொல்லணும். நீ வந்து 500 ரோட்டுக்கு வந்து 500 ரூபா நீ கட்டுன்னு எனக்கு பதில் அனுப்பணும் ஃபஸ்ட்டு. சப்போஸ் அந்த 30 நாளுக்குள்ள பதில் சொல்ல அவர் சொல்லாமல் விட்டுட்டார்னா, எனக்கு அந்த 500 ஜெராக்ஸும் எனக்கு சும்மா கொடுக்கணும். இதுதான் சட்டம் சொல்லுது. அப்போ 30 நாளுக்குள்ள சொல்லலைன்னா அதை எனக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும். இப்படி ஒருத்தர் வந்து ஒரு 10,000 ஜெராக்ஸ் வாங்கிக்கிறார் சும்மா, ஏன்னா அவர் வந்து 30 நாளுக்குள்ள சொல்லாமல் விட்டாங்க. சொல்லாமல் விட்டுட்டாலே அது கேட்டது வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும், அதுதான் சட்டம் சொல்லுது. அதனால் அவர் வந்து ஏதாவது நம்ம கேள்விக்கு வந்து அவர் சைடு தப்பு பண்ணிட்டாருன்னா அது அவங்களுக்கு தான் லாஸ். அப்புறம் கேட்ட கேள்விக்கு வந்து வேறு ஏதாவது அவர் சாக்கு போக்கு சொல்லி நான் வந்து லீவில் இருக்கிறேன் நான் பதில் சொல்ல முடியல அப்படின்னால இதில் சொல்லவே முடியாது. அதே மாதிரி நீங்கள் லெட்டர் போட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஆளே கிடையாது, அந்த போஸ்ட்டே காலியாக இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. அதுதான் இந்த சட்டத்தோட சொல்லிக்கிறாங்க. இந்த 10 வருஷத்தில் வந்து எல்லா ஆஃபீஸ்லேயும் எல்லா ஆளும் அங்கே இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம கூப்பிட்டா அவங்களுக்கு தொந்தரவாக இருக்குமோ, நம்ம கேள்வி போட்டால் அரசாங்க அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டியதே இல்லை. சரியா, இதுக்கு தான் சம்பளம் கொடுத்து வச்சுருக்குறாங்க. அதனால் எத்தனை கேள்வி நீங்கள் எழுதி போடுறீங்களோ அவங்க பதில் சொல்லுவாங்க. இதில் வந்து அட்லீஸ்ட்டு எல்லோரும் ஏதாவது ஒரு கேள்வியாவது நீங்கள் எழுதி போட்டு பழகிக்கங்க. சரியா,
அதான் சொல்கிறேன், அட்ரஸ் நீங்கள் இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க இங்கே, அவங்க உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் அட்ரஸ்ஸு எப்படி போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள் ஒரு கேள்வியாவது நீங்கள் கேட்டு பழகிங்க, அப்போ தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவை வரும்போது நீங்கள் அன்றைக்கி பண்ணல அந்த அன்னைக்கு போய் நம்ம தேடினோம்னா கிடைக்காது. ஆ, நெட்டில் இருக்குது, rtionline.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனால் நம்ம கேள்வி பதிலாக அங்கேயே நம்ம போட்டுக்கலாம், நம்ம லெட்டர் எழுத வேண்டியது இல்லை. rtionline.gov.in இது வந்து நம்ம கவர்மெண்ட்டோட வெப்சைட். இதில் போயிட்டு நம்ம கேள்வி இங்கிலீஷ்லேயே அடிச்சுட்டு 10 ரூபாய் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இது வழியாக அந்த 10 ரூபாயை கட்டிட்டோம்னா 30 நாளுக்கு நம்மளுக்கு பதில் வந்துடும். அப்படி இன்டர்நெட் தெரியாதவங்க தான் இந்த மாதிரி லெட்டர் வழியாக எழுதி நம்ம அவங்களுக்கு அந்த 10 ரூபாயை வந்து மணி ஆர்டரோ டிடியோ எடுத்து நம்ம அதில் போடணும். ஸோ அப்போ லெட்டராக போடும்போது என்னென்னு நம்ம கவனிச்சுக்கணுன்னா, முதல்ல அனுப்புனர் உங்கள் பேர் அட்ரஸ்ஸு, அடுத்தது பெறுநரில் வந்து பொது தகவல் அலுவலர், அப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டு, கீழே அட்ரஸ். அடுத்தது என்ன எழுதணுன்னா, 2005 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படி கீழ்கண்ட விவரங்களை எனக்கு கொடுக்கவும் அப்படின்னு அதில் போடணும். போட்டுட்டு அதுக்கீழே நம்ம நம்மளோட கேள்வியை வந்து நம்ம போட்டுக்கணும். அப்புறம் அந்த லெட்டரில் முடிக்கும்போது என்ன பண்ணணுன்னா, நான் 10 ரூபாய் கட்டணத்தை செலுத்தியதுக்கான விவரங்கள் அப்படின்னு போட்டுட்டு, இப்போ நான் டிடி எடுத்திருக்கேன்னா 10 ரூபாய்க்கு, அந்த டிடி நம்பர் அதில் அந்த லெட்டரெலாம் நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து அதை எடுத்துக்குவாங்க. அப்புறம் அவ்வளோதான், இப்படி தான் நம்ம அந்த வந்து லெட்டராக எழுதுனா அப்படி நம்ம செய்யணும். இன்டர்நெட்டில் போடும்போது அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம வந்து நெட் பேங்கிங்கில் கட்டுறதுனால அதை எடுத்துக்கும், அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் மென்ஷன் பண்ண வேணா, கேள்வி மட்டும் போட்டால் போதும் இன்டர்நெட்டில் போட்டால் டைரெக்டாக. இல்லை, அதுக்கு வந்து அந்த வெப்சைட்லேயே நம்ம லாகின் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு அதுலேயே பதில் வந்திருக்கும். நம்ம தனியாக வந்து மெயில் அனுப்ப மாட்டாங்க நம்மளுக்கு வந்து நம்ம வெப்சைட்டில் போய் போட்டால் வெப்சைட்லேயே பதில் வரும். நம்ம மெயில் அனுப்பிச்சு கேள்வி கேட்டால் மெயிலில் பதில் வரும், லெட்டர் அனுப்பிச்சு பதில் கேட்டால் லெட்டரில் பதில் வரும். நம்ம எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி பதில் அனுப்புவாங்க. சில நேரம் இன்டர்நெட்டில் போடுறதுக்கு பதில் வீட்டுக்கு லெட்டரும் வரும், அப்படியே அவங்க செய்வாங்க. ஆனால் பெரும்பாலும் நம்ம கேட்ட விதத்துலேயே அவங்க பதில் கொடுப்பாங்க. ஆனால் 30 நாளுக்கில் கண்டிப்பாக சொல்லியாகணும், அதுதான் வந்து சட்டம். மெயில் ஐடி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மெயில் ஐடி இருக்குது. தமிழில் அனுப்புறதுக்கு என்னென்னா, இங்கிலீஷில் தான் அனுப்பணும், இப்போ வரைக்கும் சட்டம் அப்படி தான் இருக்குது. ஆனால் தமிழில் அனுப்புறதுனா என்ன பண்ணுன்னா, ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அதை நம்ம அட்டாச்மெண்ட்டாக போட்டுக்கணும். ஆமாம், அட்டாச்மெண்ட் பண்ணிக்கணும். அந்த ஆர்டிஐ கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு அட்டாச்மெண்ட்னு இருக்கும், அதில் வந்து நம்ம தமிழில் எழுதுனது வந்து அப்படி போட்டுக்கணும். இதை வந்து நான் ஒரு கேள்வியாகவே கேட்டிருந்தேன், இதை நான் போன மாதம் ஆர்டிஐயில் இந்த 3 கேள்வி கேட்டிருந்தேன், இங்கிலீஷில் தான் போடணுமா இல்லை வேறு லாங்குவேஜில் போடலாமா, அப்படி வேறு லாங்குவேஜில் போட்டால் எப்படி இந்த கேள்வி போடுறது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டாக எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. இரண்டு, இப்போ நம்ம அடுத்தது இதில் பார்க்குறோம், நம்ம சொல்கிறப்போ இதுக்கு இது எது எதுக்கு உபயோகப்படுத்துறேன்னா, நான் சொல்லிட்டோம், ரோடுக்கு, நீங்கள் ஸ்கூலில் சேர்த்துறக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல வேலை நடக்கலை அல்லது வந்து இங்கே தப்பாக நடக்குது லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் இந்த மாதிரி லெட்டர் போடுங்க, சம்மந்தப்பட்ட துறைக்கு லெட்டர் போட்டு அந்த பதிலை வாங்கிட்டு நீங்கள் அங்கே போய் பேசணும், அப்போ தான் அது சரியாக இருக்கும். இல்லைன்னா ஆதாரம் இல்லாமல் பேசுனா எங்கேயுமே நடக்காது. இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் போகிறீங்க, அங்கே வந்து சிடி ஸ்கேன் எடுக்கலாம்னு போகிறீங்க, அங்கே சொல்கிறாங்க சிடி ஸ்கேன் இங்கே கிடையாது, அந்த ஃபெசிலிட்டி இல்லைங்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆர்டிஐக்கு லெட்டர் போடலாம், கோயம்புத்தூரில் அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் சிடி ஸ்கேன் இருக்குதான்னு கேட்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. சிடி ஸ்கேன் மெஷின் வாங்குவதற்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதா, ஆம் என்றால் எத்தனை லட்சம் ஒதுக்கப்பட்டது அல்லது எத்தனை ரூபாய் ஒதுக்கப்பட்டது, எந்த தேதியில் ஒதுக்கப்பட்டது, எந்த தேதியில் அந்த மெஷின் வாங்கப்பட்டது அப்படின்னு இப்படி தான் நம்ம கேட்கணும். எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குதான்னு கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம். அப்போது நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, நம்ம தகவலாக கேட்கணும், இந்த மாதிரி ஒதுக்குனீங்களா, பணம் கொடுத்தீங்களா, யார் கொடுத்துனாங்க, எப்போ வாங்கினாங்க, இப்படி தான் நம்ம கேட்கணும். அப்படி கேட்டால் அதுக்கு பதில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே மிஷின் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதனால் நேரடியாக நம்ம அப்படி கேள்வி கேட்கக்கூடாது, இருக்குதா இல்லையான்னு, அதாவது அப்படி கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி
எங்கள் ஊரில் ரோடு வந்து ஏன் குண்டும் குழியுமாக இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் வராது, அந்த சட்டம் அதுக்கு சொல்லியது. அப்போ என்னென்ன நம்ம கேட்குறோன்னா, இப்போ வந்து கோவை புது ரோடுன்னு வச்சுக்கிறோம், கோவை புது ரோடு 2015 ஜனவரியில் இருந்து யாராவது இந்த ரோட்டை வந்து குழி தோண்டினாங்களா, அப்படி தோண்டினா எதுக்காக தோண்டினாங்க, அதுக்கப்புறம் அந்த ரோட்டை மூடினாங்களா, அப்போ அப்படின்னு கேட்கும்போது அவங்க அது பதில் சொல்லணும். அப்போ நம்ம எப்பவுமே கேள்வி இப்படி கேட்கக்கூடாது, இப்படி நம்ம தகவலாக சொல்கிற மாதிரி கேட்கணும். அதே மாதிரி இந்த ரோடு வந்து இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி போடக்கூடாது. அப்போ குற்றச்சாட்டையும் நம்மளுக்கு வர சந்தேகம் மாதிரி கேள்வி அதை அப்படி கேள்வி வைக்கக்கூடாது, நம்ம கோரிக்கையும் வைக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த உங்கள் ஏரியாவில் வந்து லைட் ஏலின்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு ரொம்ப இருட்டாக இருக்குது, ஆனால் பக்கத்து வீதியில் 10 லைட் எரியும், அப்போ நம்ம என்ன பண்ணால் எங்கள் ஏரியாவுக்கு லைட்டு போடுவீங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது, அப்படி கேட்டால் அதுக்கெலாம் பதில் வராது. அப்போ நீங்கள் கோரிக்கையும் வைக்க முடியாது, ரொம்ப இருட்டாக இருக்குது அதனால பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போது நம்ம என்ன கேட்கணும்னா, எங்கள் அந்த ஏரியாவோட அட்ரஸ் போட்டு இதுக்கு எத்தனை மின் விளக்குகள் வாங்குவதற்கு அரசாங்கத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, அது தற்போது எத்தனை மின் விளக்குகள் எரிகின்றன, எத்தனை பழுதுவாக உள்ளது அப்படின்னு போட்டோம்னா இதுக்கு பதில் வரும். அப்போ ஒருவேளை பணம் ஒதுக்கி லைட்டே போடலினா இப்போ 30 நாளுக்குள்ள வந்து உங்களுக்கு லைட்டு போட்டு விட்டுருவாங்க, சரியா? ஆமாம், இப்போ பெரும்பாலும் அப்படி தான் நடக்குது. உதாரணத்துக்கு எங்கள் ஏரியா எடுத்துக்கோம், எங்கள் ஏரியாவில் ரோடு வந்து ஒரே பாதாள சாக்கடி குண்டும் குழியுமாக இருந்தது. நான் ஒரு வந்து அதுக்கு பெட்டிஷன் போட்டேன் ஆர்டிஎல், என்னென்னா எப்பவுமே நம்ம ஒரு தேதி மென்ஷன் பண்ணிக்கணும் லெட்டர் போடும்போது, என்ன காரணம்னா இல்லைன்னா பழைய தகவலை கொடுப்பாங்க. அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் நம்ம சாப்பிட்டியான்னு கேட்குறோன்னா எப்போ சாப்பிட்டியான்னு நிறுத்தம், இப்போ பார்க்கும்போது இப்போ சாப்பிட்டியான்னு நிறுத்தம், ஆனால் இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் இந்த மாதிரி ஆர்டிஎல்லாம் போடும்போது அப்படி புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம என்னென்னா நம்ம தான் கேட்கணும், காலையில் சாப்பிட்டீங்களா, நேற்று சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த தேதியில் இது நடந்துச்சா அப்படின்னு நம்ம தேதி போட்டு சொன்னோன்னா தான் நம்மளுக்கு வசதியாக இருக்கும், நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. அப்போ நான் போட்டேன், எங்கள் ஏரியாவில் ரோடு வந்து கடைசியாக எப்போ அதாவது நான் ஒரு தேதி மென்ஷன் பண்ணிட்டேன், 15/10/2015 இந்த ரோட்டை எத்தனை தடவை தோண்டினாங்க, அதில் சின்ன சின்ன பிரச்சனைக்காக எத்தனை தோண்டினீங்க, பெரிய பிரச்சனைக்கு எத்தனை தோண்டினீங்க, எந்த அதிகாரி ரோட்டை தோண்டுறக்கு அப்ரூவல் கொடுத்தாரு, அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு மேப் போட்டு தோண்டினீங்களே அந்த மேப்போட ஜெராக்ஸ் கொடுங்கன்னு இத்தனை கேள்வி போட்டேன். 30 நாட்களில் எங்கள் ரோடு போட்டாங்க புதுசாக, லாஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும், சரியா? பதில் வந்திருக்கோம் என்னென்ன, இந்த ரோடு வந்து கடைசியாக இப்போ தோணுனாங்க, அதை மூடிட்டாங்க, அது இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பதில் வந்துடும். அதே சில பதில் வந்துருச்சு, பட் அதுக்கு முன்னாடி ரோடு வந்துருச்சு முதல்ல, அப்புறம் தான் என்ன 30 நாள் இருக்குல்ல டைமு, 2 நாளில் ரோடு போட்டாங்க, அந்த ரோடு வந்து 2 நாளில் போட்டாங்க, அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும். இத்தனைக்கு திருப்பூரில் 1000 வண்டி போகிற ரோடு இன்னும் குண்டும் குழியுமாக இருக்குது, எங்களுக்கு சந்து ஏரியா, சரியா? அதுதான் சொல்கிறேன், நம்ம வந்து இந்த உரிமை என்னென்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், அந்த உரிமையை தெரிஞ்சுட்டு நீங்கள் செய்யணும். இப்போ எனக்கு வந்து நான் வேறு வேலை செஞ்சிட்ருக்கிறேன், சாஃப்ட்வேர் செய்கிறேன், எல்லா ஊருக்கும் ரோடு போகிறது என் வேலையில், சரியா? அதனால் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் உபயோகப்படுத்துகிறேன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு நான் அதனால் ரோடு தான் போடணும்னு அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கம் பிரச்சனையும் இருக்கலாம், அதோட உண்மை என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தகவல் கேட்கும்போது அது நம்மளுக்கு சரி செய்யப்படும், அதுதான் நம்ம புரிஞ்சுக்க. அதனால் எப்பவுமே ரோடு தான் பிரச்சனைன்னு நம்ம உட்காந்துருக்கக்கூடாது, நம்மளுக்கு எத்தனையோ அதை நான் சொன்னேன். அப்படியே உதாரணத்துக்கு ஸ்கூல் கூட சொன்னேன், எல்லா ஸ்கூல்லையும் வந்து 30% இடஒதுக்கீடு இருக்குது நம்ம ஏழை மாணவர்கள் படிக்கிறதுனா, ஏழைன்னா வருமான குறைவு, அது ஏழைன்னு சொல்ல முடியாது. அப்போ அதை நீங்கள் கேட்கலாம், அல்லது உங்கள் பக்கத்து வீட்டு பையனுக்காக கூட நீங்கள் கூட கேட்டு லெட்டர் போட்டு கொடுக்கலாம், அந்த பையனுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் சேர்த்துலாம், ப்ரைவேட் ஸ்கூல்லையே, சரியா? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. அப்போது இது நம்ம என்னென்னா தகவல் தெரிஞ்சுக்கிறது, இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் ஏதாவது ஒரு கேள்வி பதில் எழுதி நீங்கள் இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் வேறு எதுக்காக உங்களுக்கு உபயோகப்படும். அதனால் அதை சொல்கிறேன், எல்லா டிபார்ட்மெண்ட் சொல்லியாச்சு, நிதி, கரண்ட்டு, வருமானம், இன்னொன்று நீதிமன்றத்தை கூட நம்ம இதில் வந்து சில கேள்விகள் கேட்கலாம், கேட்டுட்டு எனக்கு அந்த வழக்கில் அந்த தீர்ப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இது என்ன சொல்லாங்கன்னா, பொதுமக்கள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த சட்டத்தின் வழியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே. அதனால் இதில் வந்து சில டிபார்ட்மெண்ட்டில் பதில் சிலதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து சொல்ல மாட்டாங்க, அது ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறாங்க ஒரு லிஸ்ட்டு. இப்போ என்னென்னா நீங்கள் கேட்குறீங்க, கோயம்புத்தூரில் எத்தனை சிபிசிஐடி போலீஸ் இருக்குது, அவங்க பேரெலாம் என்னென்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க,
சரியா? ஏன்னா அவங்களே வந்து மறைமுகமாக இருந்து விசாரிக்கிறதுக்காக இருப்பாங்க. அவங்க பேர் எடுத்து நீங்கள் அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்க பேர் என்னன்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இந்திய இராணுவத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னென்ன மிஷின் வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டாங்க. அப்போது நாட்டு பாதுகாப்புக்கும் மற்றவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த சம்மந்தம் இல்லாத விஷயத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் மற்ற விஷயத்தை வந்து பொதுநலனுக்காக கருதி மற்ற விஷயத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ கடையில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, அந்த கூல்ட்ரிங்க்ஸில் என்னென்ன கலந்து அப்படி டேஸ்ட் வருது அப்படின்னு அரசாங்கத்தை கேட்டால் அரசாங்கம் சொல்லாது. ஏன்னா அப்படி நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இப்படி கேட்கலாம், அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அரசாங்கத்தால் அப்ரூவ் பண்ணப்பட்டதா, எந்த தேதியில் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்போ பிஸ்னஸ் சீக்ரெட்டை கேட்க முடியாது, அதுக்குள்ளே என்ன செஞ்சு அவன் வியாபாரம் செய்கிறான்னு கேட்க முடியாது. அதனால் இந்த மாதிரி விலக்களிக்க, இதுக்கு பேர் விலக்களிக்கப்பட்ட துறை, இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தெல்லாம் சிலதெல்லாம் நம்மளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால் நாட்டு பாதுகாப்பு சம்மந்தமாக எதாவதெல்லாம் நம்ம கேட்டால் அது பதில் கிடைக்காது. அது நான் இப்போ கேள்வி பதில் செஷனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் பொதுவாக இது எப்படி கேள்வி கேட்கணுங்கிற நான் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அப்போது விண்ணப்ப வழியாக எழுதி நம்ம கேள்வியை கேட்கலாம், வெப்சைட் வழியாக கேள்வி கேட்கலாம். கேள்வி எழுத தெரியாதவங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் அங்கே பொது தகவல் அலுவலர் கேட்டு தெரிஞ்சுக்கணும். 10 ரூபா கட்டின்னு நம்ம கேள்வி கேட்கணும், அது மணி ஆர்டர் எடுக்கலாம், டிடி எடுக்கலாம். அதுக்கப்புறம் இதை கோரிக்கையை நம்ம சொல்லக்கூடாது, குற்றத்தையும் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை மட்டும் சொல்லிக்கலாம். டிபார்ட்மெண்ட் மாற்றி அனுப்பிச்சாலும் நம்மளுக்கு பதில் வரும், 30 நாளுக்குள்ள நம்மளுக்கு பதில் வரும். என்னென்ன வந்த பதில் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா மேல்முறையீடு செய்யலாம். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டு எனக்கு இந்த மாதிரி இதில் பதில திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் அடுத்த கேள்வி வந்து நீங்கள் கேட்கலாம். அப்புறம் அங்கே அடுத்தது என்னென்னா, அதாவது என்ன சொல்கிறது, இதை உபயோகப்படுத்தினா தான் நீங்கள் இது வந்து எப்படி சொல்கிறாருன்னா, நீச்சல் அடிப்பது எப்படின்னு ஒரு புக்கு படிக்கிறோம், ஒரு அரை மணி நேரத்தில் படித்து முடிச்சிட்டோம்னா வச்சுக்கேன், அதை வச்சுட்டு நீச்சல் அடிக்க முடியாது. ஆமாம், அப்போ நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். அது மாதிரி தான் இது வந்து, இது கேள்வி தான் கேட்குறோம், ஆர்டிஎல்ல நம்ம சொல்லியாச்சு, அதை அப்படியே வச்சுருந்தா அது யூஸ் ஆகாது. அதனால் அது நீங்கள் ஏதாவது உபயோகப்படுத்துறதுக்கு நீங்கள் முதல்ல தொடங்கணும். அதனால் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதி போடலாம். இப்போ உதாரணத்துக்கு 5000க்கு மேலே ஒரு ஊரில் இருந்தால் அங்கே லைப்ரரி இருக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கும். இப்போ உங்கள் ஊரில் லைப்ரரியே இல்லைன்னு உங்களுக்கு தோணுது, அப்போ நீங்கள் போடலாம். உங்கள் ஊர் பேரை போட்டு, இப்போ உதாரணத்துக்கு சேவூர்னு போட்டு, சேவூரில் லைப்ரரி அமைப்பிற்கு அரசாங்கம் 2015 ஏதேனும் இடம் ஒதுக்கீடு செய்துள்ளதா, அதாவது பணம் ஒதுக்கியுள்ளதா, அப்படி ஒதுக்கியிருந்தால் எத்தனை ரூபாய் ஒதுக்கியுள்ளது, எங்கெங்கே இடம் வாங்குறேன்னு ஒதுக்கிக்கிறீங்க, அப்போ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் போடலாம். அப்போது ஒருவேளை ஏற்கனவே பணம் ஒதுக்கி லைப்ரரியெல்லாம் கட்டலைன்னா இனிமேலாவது கட்டிடுவாங்க, சரியா? அப்போ அதையும் கேட்கலாம், இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் லைப்ரரி வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குது, இதுக்கு அரசாங்கம் வந்து உத்தரவிட்டு மூடப்பட்டுள்ளதா இல்லாத அப்படின்னு கேட்கணும். ஏன் க்ளோஸ் பண்ணிக்குது, எப்போ நீக்குவீங்கன்னு கேட்கக்கூடாது, சரியா? அதனால் நம்ம கேள்வி அப்படி தான் கேட்கணும், அரசாங்கம் இதை வந்து உத்தரவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்களா, இல்லை நிதி பற்றாக்குறையினால் நீ க்ளோஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எத்தனை ரூபாய் நிதி பத்தலை, இந்த மாதிரி தான் நம்ம கேள்வி கேட்கணும். அடுத்து இல்லை அதான் நேரடியாக எப்போ ஓப்பன் பண்ண கேட்கக்கூடாது. அப்போ அப்படி பண்ணலாம், என்னென்னா புதிதாக கேட்கலாம், அதாவது இந்தியர் குடிமகனாக இருக்கிற எல்லாருமே கேட்கலாம் கேட்கலாம். அதான் சொல்ல, அதாவது இந்த சட்டத்தின்படி இந்திய குடிமகன் யாரும் ஜம்மு காஷ்மீரை மட்டும் விட்டுட்டு வேறு எங்கே வேணால் கேட்கலான்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. அதனால் வயசு கிடையாது, குடிமகன் தான் உரிமை இருந்தால் போதும். இப்போ வந்து ஃபாரின்கார் ஒருத்தர் இங்கே வந்து இருந்து கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு அமைப்புலேருந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லாது. ஆமாம், அந்த இல்லைன்னா அந்த அமைப்பில் வந்து ஒருத்தர் பதவியில் இருக்கணும் ஏதாவது ஒன்றில், அதாவது உதாரணத்துக்கு இப்போ அனட்டாமிக் தெரப்பி ஃப்ரம் அப்படின்னு போட்டு கேள்வி போட்டால் பதில் வராது. ஏன்னா இந்திய குடிமகனுக்கு தான் பதில் சொல்லணும்னு இந்த சட்டம் சொல்லுது. அப்போது இங்கே என்ன போடலான்னா, கீலர் பாஸ்கர் ஆட்டானமிக் தெரப்பின்னு போட்டால் பதில் வரும். அப்போது ஒரு அமைப்பிலிருந்து போட்டால் பதில் வராது, அந்த அமைப்பில் இருக்கிற யாராவது ஒருத்தர் பேரை போட்டு தான் நீங்கள் போடணும், அல்லது தனித்தனியாக அவங்க பேரும் போட்டுக்கலாம். அதனால் இதை நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு 10 வயசு 5 வயசு அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லலாம். அதை நம்ம முதலே சொல்லிட்டோம்,
எதுக்காக நீ கேள்வி கேட்குற, ஸ்கூலுக்கு போகிற பையனுக்கு எதுக்கு இந்த கேள்வி அப்படின்லாம் கேட்க முடியாது, சட்டத்தில் இடம் இல்லை. கேட்ட கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அதனால் இது யார் வேணால் அந்த மாதிரி கேட்கலாம். ஆ, லைப்ரரி திறக்கலைன்னா இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, நம்ம ஊரை வந்து மென்ஷன் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பல்லடம்னா, பல்லடத்தில் இந்த ரோட்டில் அமைந்துள்ள நூலகம், நூலகத்திற்கு அரசாங்கம் கட்டுவதற்கு எத்தனை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, அடுத்தது இதுக்கு டெண்டர் யாருக்கு கொடுத்துருக்குறீங்க, அது எத்தனாம் தேதி இந்த டெண்டர் முடிஞ்சு இது கட்டிடம் முடிக்கப்படும், அந்த டெண்டர் எப்போ முடிஞ்சிருக்கணும் டெண்டர் படி அல்லது அப்படின்னு போடும்போது அதில் டேட் வந்துடும். அப்போது அந்த டேட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அப்போ இன்றைக்கு டேட் படி அது ஓப்பன் முடிஞ்சிருக்குது, ஆனால் ஓப்பன் ஆகலைன்னா இன்றைய தேதிப்படி அந்த டெண்டர் இன்னும் முடியவில்லையா, அப்படி முடியலையா இன்னும் என்னென்ன பணிகள் அதில் பாக்கி இருக்கிறது அப்படின்னு இப்போ போனேன். இப்போ ஒருவேளை எல்லாம் முடிஞ்சிருந்தால், கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு பணம் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ லைப்ரரி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கேள்வி வந்து நம்ம அதில் நிறையா எழுதி நம்ம அதை போடணும். சொல்லுங்கள், இப்போ கேள்வி பதில் போகலாம், ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். ஆ, அதுவும் போடலாம். இந்த மாதிரி அதாவது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு பட்டா வேணும் அல்லது பட்டா கொடுக்கல அப்படின்னா, இப்போ அந்த இடத்த நம்ம மென்ஷன் பண்ணோம், அந்த இடத்த அந்த அட்ரஸ் எது சொல்கிறது இல்லை, எப்பயுமே என்ன குறிப்பாக நம்ம என்ன வேணுமோ அதை, அட்ரஸ்னால் அட்ரஸ்ஸு, ஆள் பேர்னா ஆள் பேர், அந்த மாதிரி போட்டதில் முகவரி எப்பவுமே முக்கியமாக வேணும். அப்போ அந்த அட்ரஸை சொல்லி இந்த இடத்தில் இதுவரைக்கும் யாருக்கு பட்டா கொடுத்துருக்குறீங்க இந்த டேட்டில், இல்லை அது வந்து தனிநபருக்கு இல்லை அரசாங்க சொத்துன்னா அதுக்கான சான்றிதழோட ஜெராக்ஸ் வேணும், அல்லது யாருக்காவது பட்டா கொடுத்துருக்கீங்கன்னா பட்டாவோட நகல் வேணும், அந்த பட்டா நகல் வாங்குறதுக்கு நான் எத்தனை ரூபா உங்களுக்கு கட்டணும் அப்படின்னு அதையும் போடணும். அப்போ பட்டா ஜெராக்ஸ்க்கு 2 ரூபா கட்ட சொல்லுவாங்க, சரியா? அதுக்கு நம்ம அதையும் நம்ம கேட்கணும். அப்போ கேட்டுட்டு இல்லைன்னா நமக்கு, அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஜெராக்ஸ் வேணும், நம்மளே கேட்கணும் அந்த கேள்வி, எத்தனை ரூபா நான் கட்டணும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டால் தான் அவங்க பதில் வரும். நீங்கள் 2 ரூபா கட்டுறேன்னு சொல்லி 5 ரூபா செலவு பண்ணி அனுப்புவாங்க நம்மளுக்கு, சரியா? அவனும் அந்த 2 ரூபாய் கட்டினோம்னா அந்த ஜெராக்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுதான் பேங்க்கில் கட்டுறது, டிடி எடுத்து கட்டுறது, மணி ஆர்டர் அனுப்புறது, சரியா? ஆமாம். ஸோ அதான் நான் நினைக்கிறேன், அந்த இது வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஏன் இந்த 10 ரூபானு அதான் சொல்கிறேன், நான் ரோடு சரின்னு போட்டதுக்கு 10 ரூபா கட்டினேன், ஆனால் இது வரைக்கும் 50 ரூபா செலவு பண்ணி 5 லிட்டர் வந்துருச்சு, சரியா? அப்போ வந்து இது அதில் அவங்களுக்கு நட்டந்தான் நம்மளுக்கு பதில் அனுப்புறல, பட் வந்து நம்ம அந்த 10 ரூபாய் கட்டணும். ஜெராக்ஸ் ஏன் இப்போ 2 ரூபானா, சில நேரம் நான் 10,000 ஜெராக்ஸ் கேட்பேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா லைப்ரரியோட அட்ரஸும் எனக்கு ஜெராக்ஸ் வேணும்னு நான் கேட்பேன். அப்போது இத்தனையும் அவங்க கொடுக்கும்போது 2 ரூபான்னு நம்ம போட்டாலும் 20,000 ரூபா வந்துடும். ஸோ அதனால் அதுக்காக தான் அவங்க அதை வச்சுருக்கிறாங்க, அந்த 2 ரூபா 1 ரூபான்னு நம்ம ஜெராக்ஸ்க்கு கட்டணும். அதே மாதிரி சிலதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் வச்சுருப்பாங்க அப்படின்னா, நம்ம சிடி போட்டு நம்மளுக்கு அவங்க கொடுக்கணும். அப்போ அதையும் நம்ம கேட்கலாம், நீங்கள் அதாவது நீ லெட்டர் கேட்ட, ஆனால் அதெல்லாம் கம்ப்யூட்டரில் இருக்குது கொடுக்க முடியாதுனால சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு நம்ம கேட்கணும், நீங்கள் வந்து தகவல் நான் உனக்கு சிடியாக தான் கொடுக்கணும், சிடிக்கு வந்து 50 ரூபா கொடுன்னு அவங்க உனக்கு பதில் போடணும். அப்போ அந்த பதில் வச்சு நம்ம அந்த 50 ரூபாய் கட்டி அந்த இதை வாங்கிக்கலாம். அப்புறம் என்னென்ன சில ஆஃபீஸை போய் நம்ம நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறோன்னா நம்ம அதையும் கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தலைமைச் செயலகம் மெட்ராஸில் இருக்குன்னா, தலைமை செயலகத்துக்கு பார்வையிட எனக்கு நேரமும் காலமும் ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு கேட்டால், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் கொடுக்கணும்னா போய் தலைமைச் செயலகத்தை பார்க்கலாம். அப்படி எனக்கு நீங்கள் மறுக்கின்ற பட்சத்தில் அதற்கான காரணத்தை எனக்கு சொல்லவும் அப்படின்னு அடுத்த கேள்வி. அப்படி கேட்கும்போது அவங்க நம்மளுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க, நம்ம போய் மெட்ராஸ் போய் தலைமை செயலகத்தை நம்ம பார்க்கலாம், அங்கே இருக்கிற ஆஃபீஸை பார்க்கலாம். அதே மாதிரி டெல்லியில் இருக்கிற பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்க நான் பார்க்கணும் அப்படின்னு போட்டிங்கன்னா, அதுக்கு அவங்க உங்களுக்கு டேட் கொடுப்பாங்க, நீங்கள் போய் ஃபைலை பார்க்கலாம். அப்போது நம்ம வந்து ஜெராக்ஸ் கேட்கலாம், ஒரு பர்டிகுலர் ஒரு ஆஃபீஸில் போய் விசிட் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் அங்கே இன்றைக்கில நாங்களாம் வேலை செஞ்சிட்ருக்கோம், நீங்கள் இங்கே வர முடியாதுனால சொல்ல முடியாது, அதுவும் இந்த சட்டம் சொல்லுது. அதே மாதிரி இப்போ வந்து பஸ்ஸு போயிட்டு வந்துருக்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி திருப்பூர்லேருந்து பல்லடத்துக்கு மொத்தம் எத்தனை டிக்கெட் வந்து நீங்கள் போன மாதம் விற்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை அதெல்லாம் கொஞ்சம் பிஸியாகிறோம் அப்படிலாம் சொல்ல முடியாது, அதோடய ஜெராக்ஸ் அவங்க கொடுக்கணும். அப்போது இந்த சட்டத்தையும் படி என்னென்னா, உங்களுக்கு ஈஸியாக இல்லைல்ல பிஸி எங்களுக்கு தெரியாதுனால சொல்லவே கூடாதுங்கிறக்காக தான் இந்த சட்டம் வந்து இப்படி நம்மளுக்கு போட்டிருக்காங்க. வேறு யாராவது ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். ஆ, இப்போ என்னென்னா, இது மெயின் என்னென்னா, அரசு மற்றும் அரசாங்க சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இதை நம்ம கேள்வி கேட்கணும். அப்படி ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாமல் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது.
ஆனால் அது அரசாங்கத்துலேருந்து அவங்க ஏதாவது உதவி வாங்கி செய்கிற மாதிரி இருந்தால் அதை நம்ம கேட்கலாம். இப்போ வந்து சில ஆர்கனைசேஷன் இருக்குது, கவர்மெண்ட் பணம் கொடுக்குதுன்னா நம்ம அதை கேட்கலாம். அந்த மாதிரி இதை நம்ம கேட்கலாம். முழுக்க முழுக்க தனியாராக இருக்கும்போது கேட்க முடியாது. ஆனால் அந்த தனியார் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, அதனால் உங்கள் ஏரியாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படின்னா அது சம்மந்தமாக கேள்வி கேட்கலாம். இந்த ஃபேக்ட்ரி கொடுக்குறக்கு கவர்மெண்ட்டில் யார் அப்ரூவ் கொடுத்தது, இவங்க அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கிறாங்களா, அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். மற்றபடி அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஏன் அவனுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, அது அப்படி கேட்கலாம். இந்த ஒரு ஒரு அந்த ஃபேக்ட்ரி மென்ஷன் பண்ணி இந்த ஃபேக்ட்ரி இங்கே வர்றதுக்கு யார் அனுமதி கொடுத்தா, அவங்க பேர், அவங்க டெசிக்னேஷன் என்ன, எத்தனாந்தேதி அப்ரூவ் கொடுத்தீங்க, அதே மாதிரி இதுக்கு வந்து ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பண்ணியிருக்கணும், அந்த சர்டிஃபிகேட் இந்த ஃபேக்ட்ரி வாங்குச்சா, அப்படியெல்லாம் நம்ம கேட்கலாம். அதை வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க. அதையும் கேட்கலாம். இந்த அதான் சொல்கிறேன், அது வந்து நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் கட்டுறேன்னு இந்த ஸ்கூலில் சொல்லியிருக்குது, அதுக்கு வந்து அரசே அனுமதித்துள்ளதா அப்படின்னு நம்ம அதை கேட்கலாம். அதை ஒரே கேள்வியை நிறுத்தாமல் நம்ம வெவ்வேறு விதமாக யோசித்து நம்ம அதுக்கு போட்டோம்னா அதுக்கு அவங்க அதை பதில் சொல்லணும். இப்போ ரெண்டு சம்மந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட் போடுறோம். அதாவது முதல் கேள்வி என்ன போடுறோன்னா, இந்த ரோட்டுக்கு எத்தனை ரூபா ஒதுக்கானு ஒரு கேள்வி போடுறோம். அடுத்த ஒரு கேள்வி, எங்கள் ஊரில் லைப்ரரிக்கு எத்தனை ரூபா பணம் கட்டிக்கிற கவர்மெண்ட் ஒதுக்கிக்குதுன்னு கேட்குறோம். அவங்க இல்லை இல்லை, நீ எப்போ சம்மந்தம் இல்லாமல் ரெண்டு கேள்வி கேட்டேன் ரிஜெக்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அனுப்பிச்சிருப்போம், மீதி கேள்வியை எடுத்து அவங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களே அனுப்பி வைக்கணும். அது அஞ்சு நாளுக்குள்ள அவங்க செய்யணும். இதுதான் இந்த சட்டம் சொல்லுது. அதனால ரெண்டு டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான கேள்வியும் நம்ம அதில் போடலாம். கேட்கலாம், இந்த மாதிரி இந்த தேதியில் போட்டுக்கிற எஃப்ஐஆரில் வந்து எனக்கு அதோட ஜெராக்ஸ் வேணும். அதான் சொல்கிறேன், ஜெராக்ஸ் எஃப்ஐஆருக்கு ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்க முடியாது. நம்ம அந்த எஃப்ஐஆர் காப்பி வேணும்னா எஃப்ஐஆர் காப்பி கேட்கலாம். அதே மாதிரி அது கோர்ட்டில் இருக்குதுன்னா அந்த கோர்ட்டில் வந்து இப்போ அதோட நிலை என்ன, அது வந்து கேஸ் முடிஞ்சிருச்சா இல்லை முடியலையா, அந்த மாதிரி கேள்வி கேட்டோம்னா நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சிரும். அதனால் அப்படி தான் கேட்கணும். இது எஃப்ஐஆர் போட்டிங்க, இது முடிப்பீங்களா இல்லையான்னு கேட்கக்கூடாது நேரடியாக. நம்ம எஃப்ஐஆர் காப்பி வேணும்னா எஃப்ஐஆர் காப்பி கேட்கலாம். ப்ளஸ் அது கோர்ட்டில் இருக்குன்னா கோர்ட்டில் எந்த கோர்ட்டில் இருக்குது, எந்த தேதியில் இருக்குது, அது எந்த ஜட்ஜு பார்க்குறாரு, இப்படியெல்லாம் நம்ம கேட்கலாம். அதையும் அதான் சொல்கிறேன், அதை சொல்கிறேன், குற்றச்சாட்டையும் நம்ம கோரிக்கையும் இதில் வைக்க முடியாது. அப்படி கேட்கக்கூடாது. இந்த இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமானதா அப்படி கேட்கலாம். அதில் அப்படி இல்லை, இது தனியாருக்கு யாராவது ஒதுக்கிக்கிறீங்கன்னா யாருக்கு ஒதுக்கிக்கிறீங்க, என்ன காரணத்துக்காக ஒதுக்கிக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அது அப்படி பதில் வரும். அதனால் அதான் சொல்கிறேன், அதனால் நீங்கள் குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை குற்றச்சாட்டாக சொல்லாமல் அதை கேள்வியாக நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் கேட்கணும், தகவலை கேட்குற மாதிரி கேட்கணும். கேட்கலாம், அதான் ஆக்கிரமிப்பை நம்ம கேட்கலாம். அது இந்த மாதிரி வேறு விதமாக நம்ம கேட்குறோம். நேரடியாக இங்கே ஆக்கிரமிச்சுக்கிறாங்களே நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களான்னு கேட்கக்கூடாது. அதான் நம்ம அப்படி கேட்கலாம். அந்த வீட்டு மனையோட அட்ரஸை சொல்லி இந்த வீட்டு மனை யாருக்காக அரசாங்கம் பட்டா அல்லது கொடுத்துருக்கிறது, அதை தற்போது உபயோகப்படுத்துறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது, அதோட ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்போ யாராவது ஒருத்தர் தானே இருக்க முடியும், அப்போ அவங்க ஜெராக்ஸ் அங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க. நம்ம ரெண்டு பேர் போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அது சட்டத்தைப்படி ஏதாவது ஒன்று தான் சொல்லும், ஒன்று செல்லாது. அப்போ அதை நம்ம ஜெராக்ஸ் கொடுக்கும்போது நம்ம வச்சுக்கலாம், இது கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஜெராக்ஸ்ன்னு நம்ம அதை வச்சுக்கலாம். இதை இப்போது இந்த மாதிரி ஆர்டிஐலேருந்து கிடச்ச வச்சு நம்ம கேஸே போடலாம். அடுத்தது இந்த தகவலை வச்சு நம்மளுக்கு அடுத்தது போகும்போது இது நம்மளுக்கு செல்லும், இந்த வச்சுக்கிற டீட்டெயில்ஸ் ஆர்டிஐலேருந்து வந்தது. அனுப்பிச்சிருந்தப்போ 10 rupees ஸ்டாம்ப் கோர்ட் இது வந்து ஒட்டி அனுப்பிச்சிருந்தேன். அதில் என்ன இருந்ததுன்னா, அந்த ஒட்ட சொல்ல வந்து அந்த ஸ்டாம்ப் அந்த டேட்டு மேலே எழுதின டேட் மட்டும் கொஞ்சம் மறைஞ்சிட்டு, ஸோ எனக்கு அதுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்கள் டேட்டு போடாமல் அனுப்பிச்சிங்க, அதனால திருப்பி அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அகைன் வந்து நான் திரும்ப அதே மாதிரி பண்ணிவிட்டு அதனோட ஜெராக்ஸ் எடுத்து வச்சு எனக்கு வந்து 1963 ஆக்டு, இனாம் அபாலிஷ்மெண்ட் ஆக்டு எப்போ போட்டீங்க, அது எந்த இடத்துல வந்து பண்ணீங்க, ஸோ இது மூலயமா வந்து இந்த கிராமத்தில் வந்து யார் யாருக்கு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 7 ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் வரலைங்க. கலெக்டரேட்டில் பல முறை கொடுத்து கலெக்டரேட்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கேருந்து விழுப்புரம் போயிடுச்சு, விழுப்புரத்துலேருந்து திருச்சி கொண்டு போயிட்டாங்க, திருச்சியிலேருந்து சென்னை வந்தது இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தலைமைச் செயலகத்தில் 3 முறை கேட்டாங்க. அப்புறம் வந்து
எழிலகத்துல பாதுகாப்பு இதுல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு மூணு முறை எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இதுவரைக்கும் அதுக்கு உண்டானது எதுவுமே கவர்மெண்ட்ல கொடுக்கல. அப்புறம் கடைசியில ஒரு நண்பரை மீட் பண்ணப்ப சொன்னாரு, இது எதுவுமே கிடைக்காது, அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய பியூனை கேளுங்க அப்படின்னாருங்க. அப்புறம் அந்த பியூனை இப்ப ஒரு மாசமா ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெக்கார்டோட டீடைல்ஸ்ல கொடுத்துருக்காரு. அதாவது 30 நாட்கள் கிடைக்கல, நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மேல்முறையீடு செய்யணும். அது நீங்க செஞ்சீங்களா? செஞ்சு அடுத்த 60 நாள்ல வரலினா நம்ம கோர்ட்ல வழக்கு போட்டுறணும். இது அதான் சொல்றது. இதுல என்னென்ன தெரிஞ்சுங்க, நீங்க வழக்கமா ஒரு லெட்டர் எழுதி ஒரு இடத்துல போட்டிருப்பீங்க, ஆன்லைன்லயும் ஒன்று போடுங்க. என்னன்னா லெட்டர் எழுதி போடுறதுல வந்து அந்த லெட்டரை மாத்துறக்கும் வாய்ப்பு உண்டு. ஆன்லைனில் போட்டால் அந்த கேள்வி மாத்துறக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் நீங்கள் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய கேள்வி பதில மறுபடியும் போடுங்க. வழக்கமான லெட்டரை இந்த இதில் விட்டுருங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி வழக்கமானதுக்கு பதில் கிடைக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது நம்ம போடுற அப்ளிகேஷன்ஸ் வந்து மாற்றுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் போட்ட லெட்டர் இது தாங்கிறதுக்கு எவிடன்ஸ் என்ன இருக்குது? அடுத்தது கேள்வி கேட்போம். நீங்கள் போட்ட கேள்விகளே நாங்கள் மாற்றிட்டோம், இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வச்சுக்கிறீங்க ஜெராக்ஸ், ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வந்தது நாங்கள் வேறு லெட்டர் உங்களுக்கு காண்ட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிடி இருக்குது, நீங்கள் கேள்வியெல்லாம், அதாவது நீங்கள் இத்தனாந்தேதி கேள்வி அனுப்பிச்சிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது, அதை அவங்க மறுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அனுப்பிச்ச கேள்வி இது தாங்காதாங்கிறதுக்கு ஆதாரம் வந்து அவங்க வேறு லெட்டரை காமிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. வச்சுருப்போம், அதான் சொல்கிறோம். இந்த மாதிரி லெட்டரில் வந்து முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆன்லைனில் போட்டால் ரொம்ப கம்மி, அதோட வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. அப்போ நீங்க ஆன்லைன்லயும் அடுத்தது வந்து நம்ம போடணும் இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது ஒரு அதிகபட்சமா நான் சொல்றேன், அது வழக்கமா அது அவங்க வந்து பதில் சொல்றதா அவங்க நோக்கம். அப்ப என்னன்னா நீங்க ஒரு உங்க கேள்வி அதோட நிறுத்தாம நீங்க வந்து அடுத்தடுத்து அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த நிறைய பேருக்கு இது சார்ந்த நீங்க கேள்வி போடணும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் கேள்வி போட்டுட்டு அதோட நிக்குது, நம்மளுக்கு சரியான பதில் கிடைக்கலனா நம்ம அங்கேயே வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்கு மேல்பட்ட அதிகாரி மற்றவங்களுக்கும் இதே கேள்வியை வேறு விதமாக கேட்டு அவங்களுக்கு அடுத்தது போட்டால் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பக்கம் இருந்து நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். ஆ, நிறையா போடணும், வெவ்வேறு இதுக்கு போடும்போது அவங்க, ஆமாம், அவருக்கு இப்போ ஏதோ ஒரு படத்தில் காட்டுவாங்க 100 லெட்டர் வந்து குவிஞ்சிரும் உங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான நம்ம ஒரு அட்டென்ஷன் நீங்கள் வந்து அந்த இடத்துல கொண்டு வரணும். இந்த மாதிரி வழக்கமாக ஏதாவது ஒருத்தர் சரி இவன் பதில் சொல்லினா இவன் விட்டுருவான் இவன் அப்படின்னா நம்ம அதோட விட்டுட்டோம்னா அதுவும் நின்றும். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ரேர் இந்த மாதிரியான சுச்சுவேஷன். அப்படி வரும்போது நம்ம அதோட விடாமல் தான் வெவ்வேறு விதமான கேள்வி எழுதி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இதே சம்மந்தமான நம்ம கேள்விகளை கேட்கும்போது தான் அவங்க ஏதோ ஒரு பக்கம் பதில் வந்தால் நம்மளுக்கு கிடச்சிரும், நம்ம எதிர்பார்க்குற பதில். அதனால் அதோட நீங்கள் நிறுத்திடக்கூடாது, அதை இந்த மாதிரி வேறு விதமாகவும் நீங்கள் கேட்கணும். ஆ, அது கேட்கலாம். அது வந்து அதாவது ஒளி மாசுன்னு அதை சொல்லுவாங்க. அந்த சம்மந்தமாக நம்ம கேள்வி போடலாம். அதாவது இந்த ஃபேக்ட்ரி வந்து இந்த இது ஏரியாவில் அமையறதுக்கு வந்து அரசாங்கம் அனுமதிச்சிருக்குதா, அதில் இந்த மாதிரி சத்தம் இவ்வளோ வருது, இது வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட எச்சா இருக்குது, இதை வந்து எந்த அதிகாரி வந்து பார்வையிடறாரு, அவர் வந்து கடைசியாக எப்போ வந்து பார்த்துட்டு போனார் அப்படின்னு நம்ம கேள்வியில் போடணும். ஆமாம், அளவு எவ்வளோ இருக்குது, இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வெளிவர சத்தம் வந்து எத்தனை வருது, இதை வந்து எந்த அதிகாரி வந்து கடைசியாக பார்த்தாரு, அவரு பேர் என்ன அப்படின்னு கேட்கணும். அவர் பேரும் அவரோட வேலையின் பேர் என்னன்னு கேட்கணும். அப்போ தான் வந்து அவர் வந்து இனி வந்தாவது பார்த்துட்டு போவாங்க. ஸோ அதனால் கேட்கலாம். ஏன்னா அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் சில தொழிற்சாலை தான் வரணும்னு சில சட்டம் இருக்குது, அப்படி அமைச்சாலும் அது இந்த மாதிரி சவுண்டு வரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ஜென்ரேட்டர் வந்து 6 மணிக்கு மேலே வைக்கக்கூடாது, 9 மணி அப்படிங்கிற சட்டமெல்லாம் இருக்கும். அப்போ நம்மளுக்கு அது தெரியாது, அதெல்லாம் என்ன சட்டம் நம்மளுக்கு தெரியாது. அப்போது நம்ம என்னக்குன்னா இது தொந்தரவாக இருக்குது, அப்போ இதுக்கு என்னென்ன கேள்வி நம்மளாம் இந்த மாதிரி வடிவமைச்சுக்கணும். இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதிச்சிருக்குதா, இல்லை எத்தனை வந்து அனுமதிச்சிருக்குது, இவ்வளோ சவுண்டு தான் வரணும்னு, அது இந்த ஃபேக்ட்ரிக்கு இருக்குதா, இந்த ஃபேக்ட்ரிக்கு யார் அப்ரூவ் கொடுத்தா, அது வந்து கடைசியாக எப்போ வந்து அதை விசிட் பண்ணி பார்த்தாங்க, அதே மாதிரி இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து கரண்ட்டு வந்து எந்த அதிகாரி கொடுத்தாரு, இப்படி நம்ம மற்ற கேள்வியெல்லாம் அதில் போட்டுடணும். அப்போ தான் அவங்க கம்பெனிக்கே போய் கேட்பாங்க, ஏங்க உங்களை பற்றி இத்தனை கேள்வி வந்திருக்குது, நீங்கள் என்னென்ன கொஞ்சம் பாருங்கள் அப்படிம்பாங்க.
ஆமாம், அவங்க வந்து கேட்பாங்க ஐயோ என்ன பிரச்சனைங்க அப்படின்னு. சரியா? அதனால நம்ம கேட்குற கேள்வி வெறும் ஒரு கேள்வி, ஏன்னா 100 கேள்வி வரைக்கும் நம்ம கேட்கலாம் ஒரே லெட்டரில் அந்த 10 ரூபாயில். அப்போ நீங்கள் நிறைய இந்த மாதிரி இத்தனை கேள்வி நம்ம போடலாம். அப்போ அதே மாதிரி அந்த 60 வந்து PF வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னால நம்ம கேள்வி போட்டுடலாம். சரியா? ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் நம்ம கேள்வி நீங்கள் கேளுங்க ஃபஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக. அப்போ உங்களுக்கு எதாவது நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு அதாவது பதில் வரும்போது ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லணும். நீங்கள் நல்லா புரிச்சுங்க, 10 கேள்வி கேட்டிருக்கேன்னா 10 சம்மந்தமில்லாத கேள்வி நாங்கள் பதில் சொல்ல மாட்டேன்னு வருது. அதில் எத்தனை பொருத்தமாக இருக்குதோ அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு 10-20 கேள்வியாவது குறைஞ்சதுன்னு நீங்கள் வச்சுக்கங்க. அப்போ நீங்கள் நாளைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எப்படி எந்த அட்ரஸ்க்கு அனுப்புறன்னு மட்டும் இந்த நம்பர் கொடுப்பாங்க, அதில் கேட்டுட்டு அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 30 நாளுக்குள்ளே பதில் வரணும். சரிங்களா?